உண்டை மிஸ் ஆன் பண்ணீங்க உண்டை. பிரைவேட் செக்யூரிட்டி டே கொண்டாடப்பட்டு வருது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட பிரைவேட் செக்யூரிட்டி பாதுகாவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் இன்னைக்கு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் பிரைவேட் செக்யூரிட்டி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 1000 ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இருக்கு. இதில் சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணி செய்கிறாங்க. அகில இந்திய அளவில் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. சுமார் 15,000 கம்பெனி இருக்குது. காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக இப்போ திருட்டுகள் அதிகமாக போச்சு அப்படின்னா பிரைவேட் செக்யூரிட்டியை போடணும், வங்கிகளில் போடணும், நிறுவனங்களில் போடணும்னு நம்ம காவல்துறையிலேருந்து நம்ம சொல்கிறோம். நிறைய திருட்டுகள் நிர்வாகங்களில் இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் இல்லாட்டி வங்கி இது போன்ற நிறுவனங்களில் திருட்டுகளை குறைக்கிறதுக்கும் பல்வேறு விதமான குற்றங்களை குறைக்கிறதுக்கும் பிரைவேட் செக்யூரிட்டி வந்து பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பயன்பாடு இன்னும் காலப்போக்கில் அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளாக பிரைவேட் செக்யூரிட்டியுடைய வளர்ச்சி இந்திய அளவில் ரொம்ப பெரிய அளவில் சுமார் 30%-40% வளர்ச்சி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறது. இது போன்ற மொபைல் ஃபோன், கேமரா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற வகையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுடைய பயன்பாடும் செயல்பாடும் நிறுவனத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும், குற்றங்கள் பெருமளவில் குறையும் அப்படின்னு காலப்போக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையில் வந்து காவல் போலீஸ் கமிஷன்ஸ் காவல்துறையிலிருந்து காவல்துறையுடைய செயல்பாடுகளை எப்படி மேம்படுத்துறதுன்னு சொல்லி அந்த போடப்பட்ட கமிஷன், 3வது கமிஷன் 4வது கமிஷன் அவங்கெல்லாம் கூட சில காவல்துறை சில பணிகள் இப்போ பிரிசனர் எஸ்கார்ட் இல்லாட்டி கேஷ் எஸ்கார்ட், இப்போ வந்து கேஷ் எஸ்கார்ட்டுக்கெல்லாம் போலீஸ் காவலர்களை நம்ம நியமிக்கிறோம். இந்த போன்ற பணிகளை அவுட் சோர்ஸ் பண்ணலாம், பிரைவேட் செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் கூட சில பரிந்துரைகள் ஏற்கனவே இருக்குது. ஸோ காலப்போக்கில் பிரைவேட் செக்யூரிட்டியுடைய ரோல் இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது செக்யூரிட்டியை வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. காவல்துறையினரை விட அதிகமான செக்யூரிட்டி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுடைய மதிப்பு மரியாதை இன்னும் அதிகம் ஆகணும் அப்படின்னு அவங்களே ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவங்க கல்வி, இப்போ வந்து இன்னைக்கெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே வருது. சர்வேலன்ஸ் கேமரா ஒரு நிறுவனத்தில் வந்து 10 செக்யூரிட்டி இருக்கிறது பதிலாக 1 ஆள் அல்லது 2 பேர் அங்கே உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் அப்சர்வ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு திருடன் மோட்டார் சைக்கிள் திருடன் உள்ள நுழையிறான் அப்படிங்கிற போதே அவங்க சிஸ்டத்தில் தெரியும், ஏற்கனவே மோட்டார் சைக்கிள் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறான், உடனே அதை கண்டுபிடிச்சி அவனை பிடிக்கக்கூடிய வகையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஹான்ஸ்டு டெக்னாலஜி அதை வந்து அவர் கற்றுக்கிட்டாருன்னா அவர் வந்து 10 காவலர்களுக்கு சமமாக இருப்பார். இதே மாதிரி இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் அங்கே உள்ள லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணலாம், அங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய 100 எம்ப்ளாயிஸுக்கு ஒரு மேரத்தான் ட்ரைனிங் கொடுக்கலாம், உடல் பயிற்சி. ஸோ அது கூட அந்த காவலர் ஒரு அவருடைய வேல்யூ அடிஷன் அதிகமாக பண்ணிட்டாருன்னா அவருக்கு அங்கே மரியாதையும் கூடும், நிறுவனத்தில் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், அவரே ஒரு ரோல் மாடலாக வர்றதுக்கு வாய்ப்புண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு காவலருக்கு வந்து ஒரு பிரைவேட் செக்யூரிட்டிக்கு பக்கத்து ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் அவருக்கு பேர் என்ன, அவருடைய நம்பர் என்ன, அவரோட தொடர்பில் இருந்தாருன்னா அந்த கம்பெனியில் ஒரு பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா அவரே நேராக போய் அதை ரெப்ரசன்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு மேனேஜர் போக வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இப்படி காவல் இப்படி செக்யூரிட்டியுடைய ரோல் பிரைவேட் செக்யூரிட்டியுடைய கல்வி, அவங்களுடைய தொழில்நுட்பம், அவங்களுடைய திறன்பாடு இதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தேவையும் அதிகரிக்கும், அவங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானமும்
அதிகரிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா இப்ப வந்து தமிழ்நாடு காவல்துறையில சுமார் 20% மகளிர் காவலர்கள் வந்துட்டாங்க. அவங்களே இப்ப செக்யூரிட்டி வரைக்கும் இப்ப வந்து மகளிர் வந்து மாண்டும் முதலமைச்சர் அவருடைய செக்யூரிட்டி டீட்டில கூட அவங்க வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அதை ஹெட் பண்ணக்கூடிய வகையில மகளிர் இப்ப வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கமாண்டோஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேதான் முதல் முதலாக பெண் கமாண்டோ காவல் படையே வந்திருக்கு. அந்த வகையில இப்போது செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல பிரைவேட் செக்யூரிட்டியில மென்கதான் அதிகமா இருக்காங்க. லேடிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா ஒரு சில இடங்கள்ல பெண்களுடைய தேவை இருக்கு அப்படிங்கிற போது இப்ப ஏர்போர்ட் அங்கெல்லாம் கூட தேவை இருக்கும். ஸோ காலப்போக்கில் இந்த எண்ணிக்கை மகளிருடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாயிருக்கும். அதுக்கு பொதுமக்கள் வந்து பெண்கள் குறிப்பாக இப்போ காவல்துறையில சேர்ந்து சேர முடியாம காவலர் வேலையில வந்து கிடைக்க முடியாம இருக்கக்கூடியவங்க தேர்வு ஆகாதவங்க எல்லாம் கூட மகளிர் தைரியமா செக்யூரிட்டி பணிக்கு வரலாம். ரொம்ப ஆர்வமான பணி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பணி, சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பணி. ஒரு நியாயமான சம்பளமும் இப்ப கிடைக்க ஆரம்பிக்குது. சில செக்யூரிட்டி பிரிவுகள் இருக்கு, விஐபி செக்யூரிட்டி, இப்போ வந்து சினிமா நடிகர்கள் இல்லாடி தொழிலதிபர்கள் இவங்களுடைய பிரைவேட் செக்யூரிட்டியில போகக்கூடிய ஆண் காவலர்களுக்கும் காவலர்களை விட போலீஸ் காவலர்களை விட நிறைய சம்பளம் வாங்குற செக்யூரிட்டி காவலர்கள் இருக்கிறாங்க. பெண் காவலர்களுக்கும் அது போன்ற வாய்ப்புகள் இருக்கு. அது எனவே அந்த மாதிரி பணிகள்ல பெண்களும் சேரலாம். செக்யூரிட்டி பிரான்ச் தான், செக்யூரிட்டி தனியார் செக்யூரிட்டியில வந்து வாய்ப்புகள் தான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30-40% ஆண்டுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்போ காவல்துறையிலலாம் எண்ணிக்கை போதுமா சரியான எண்ணிக்கை அப்படிதான் இருக்கும். பெரிய அளவில் வளர்ச்சி பெறாது. ஆனால் தனியார் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு சிலர் காவல்துறையில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வயசு முடிஞ்சு போச்சு இல்லாட்டி தேர்வு ஆகவில்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ப்ரைவேட் செக்யூரிட்டியில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு சம்பளம் இங்கே அதிகமாக தான் இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு பென்ஷன் இருக்கு, அதுக்கு இணையான சம்பளம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது இராணுவத்தில். அதே மாதிரி சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பி, பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஆர்பிஎஃப் இது போன்ற அமைப்பில் உள்ளவங்களும் பிரைவேட் செக்யூரிட்டியில் கண்டிப்பாக இந்த போதைப் பொருட்கள் காவல்துறை வந்து சப்ளை தான் குறைக்க முடியும். அவங்க வந்து ஆந்திரா அல்லது வட மாநிலங்கள்லேருந்து திரிபுரா போன்ற மாநிலங்கள்லேருந்து போதைப் பொருட்கள் வர்றதை பெரிய அளவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் அதனுடைய தேவையை குறைக்கிறதுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயத்தில் பெரியவங்க, சைக்காலஜிஸ்ட் இது போன்றவர்கள் முயற்சி பண்ணி மாணவர்கள் மத்தியில் போதைப் புழக்கத்தினுடைய தேவை இவங்க போய் தேடி அலையிறக்கூடிய சூழ்நிலை. இப்போ என்ன ஆகுது, காவல்துறை வந்து போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை குறைச்ச உடனே இல்லை வருகையை குறைச்ச உடனே அந்த போதைப் பொருளுடைய விலை தான் அதிகமாகுது. தவிர இவங்க நிறைய கேட்கறதுனால வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் காலையில் ஒரு மணி நேரம் ஓட வைக்கணும், விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தணும். விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் குடிப்பழக்கம் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகிறது மிக மிக குறைவு. ஏனென்றால் அவங்களுக்கு உடல் மேலே நம்பிக்கை இருக்கும், உடல் மேலே மரியாதை இருக்கும், உடலை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, போட்டியில் நல்ல வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களாவே இந்த போதைப் பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் போதைப் பழக்கம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. அது இல்லாத அளவுக்கு பண்ணுறது நம்முடைய நோக்கமாக இருக்கு. சின்ன வேண்டுகோள், அதாவது நீங்க டிஜிபி இருந்ததுக்காக பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், அதை பற்றி நாங்க எல்லாருமே பெருமைப்படுறது எப்படி வந்தாலுமே தமிழ்நாடு முழுமையே உங்களை பார்த்து பெருமைப்படுறது. இந்த நேரத்துல வந்துட்டாக்க இந்த வேஜஸ் அப்படிங்கிறது சம்பளங்க போது 3 சம்பளம் பிடிச்சிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஆனா இதுல எது அதிகமோ அதுதான் கொடுத்தாகணும். அந்த இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல அது ரெண்டு கொடுத்தாகும். ஆனா நிறைய பேர் இருந்தாக்க ஷாப் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது 2 மாட்டு வரையில கம்மி தராங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு நிலைமை இருக்கு, ஆனா தர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கம்பெனில இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு பெர் டே 915 ரூபா பெர் டே பிஎபிஎஸ்சி அது தனியா. ஆகவே இந்த வந்து கொஞ்சம் உங்களுடைய சம்பளம் என்பது அடிப்படை மனிதனுடைய மனித உரிமை தான். அது அரசு லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் இருக்கிறாங்க. குறைந்தபட்ச சம்பளம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட கலெக்டர் அவர்கள் நியமிக்கிறாங்க. இப்போ நாங்கள் காவல்துறையில கூட ஒரு சிலரை நாங்கள் பணியில அமர்த்தியிருக்கிறோம். அது அந்த குறைந்த சம்பளம் பட்ச சம்பளம் அதாவது பேசிக் மினிமம் வேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதன்படி தான் கொடுக்கணும். அதை மீறுகிறது என்பது தப்பு, அதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த மழை வந்த காலத்துல தன்னார்வர்களுடைய பங்கு என்பதே கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பலர் சொல்றாங்க. 2015 அந்த பிரிட்டின் போது பலர் நீச்சல் அடிச்சு போட்டு மனித உயிர்களை காப்பாற்றி வந்த சம்பவம் எல்லாம் நீங்களும் நானே வந்திருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்க.
ஆனா அந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த வாட்டி வந்து குறைவாவே இருக்கு, நடக்கவே இல்லைன்னு சொல்லலாம். பல இடங்கள்ல இதனாலே வந்து மக்கள் தவிச்சிருக்காங்க, என்ன காரணம்? அதாவது இந்த தடவை அந்த 2015 அளவுக்கு தண்ணி வரல. இப்ப சில இடத்துல இப்ப 2 அடி தண்ணி வச்சுக்கலாம், 2 அடி தண்ணினா நம்மளே நடந்து போலாம். அங்க போய் பெருசா நாங்க குடியிருக்க பகுதியில ஒரு 24 மணி நேரம் தான் தண்ணி இருந்தது. ஸோ அங்க போய் யாரையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணக்கூடிய இல்ல, நானே சுத்தி பார்த்தேன் யாருக்கு யாரா ரெஸ்கியூ பண்ண ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு. பட் அடுத்த நாள் செகண்ட் டே ஒரு வேளை மின்சாரம் தடையினால வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலையில வேணா அவங்கள வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் தங்க வைக்கலாம், உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனால பண்ணிருக்கிறாங்க. ஸோ 2018 அளவுக்கு இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய வந்தாங்க, அங்கே வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து லெப்டினன்ட் டீசன் அப்படிங்கிறவர் வந்தார், உடல் கொண்டார், எல்லா வேலையும் முடிச்சு என்ன வந்து பார்த்து போட்டோ எடுத்துட்டு போனார். ஸோ அவங்களும் நம்ம பாராட்டு. தேங்க்யூ.